ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்மத்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு ராகி ரெண்டையுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய குழி பணியாரமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பணியார வகைகள் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பணியாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசிலாம் அதிகமாக சேர்க்காம அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இந்த பணியாரம் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த பணியாரம் அதே மாதிரி சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பணியாரம் பண்ணுறதுக்காக முதல்ல பச்சைப்பயிறு ஊற வச்சுக்கணும். நான் ஏற்கனவே எல்லா சாமானும் ஊற வச்சுட்டேங்க, அளவுலாம் சொல்லிடுறேன். பச்சைப்பயிரோட அளவு மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிரை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைப்பட்டு வரும். இந்த பச்சைப்பயிரை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா முளைக்கட்டி கூட யூஸ் பண்ணலாம். அதாவது 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்ததுக்கப்புறமா வெள்ளை துணியில் அடுத்த 5 மணி நேரம் கட்டி வச்சிங்கன்னா நல்லா வந்து முளைக்கட்டி வரும். அது சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். டைம் இல்லாதனால நான் இப்போ இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பச்சைப்பயிரோடைய பார்த்தீங்கன்னா இதில் ராகி போட்டு அரைக்க போகிறேன். முழு ராகி தான் ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லையே தலை தட்டின மாதிரி அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் டம்ளரில் எடுத்தீங்கன்னா அந்த டம்ளரில் அரைக்கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிடுங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சொங்கு மாதிரி உங்களுக்கு வரும், அது வந்து செரிமான பிரச்சனை வரும். நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதையும் அந்த பச்சைப்பயிரை ஊற வைக்கிறப்பயே ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, இட்லி அரிசி 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் பச்சைப்பயிறு ஊற வைக்கிறப்பயே ஊற வச்சிட்டேன். கடைசியாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு 5-6 மணி நேரம் இதையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட வேண்டாம், இந்த தண்ணியோடே சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ எல்லா ஊற வச்ச சாமான்கள்லேருந்து 2 தடவை கழுவிட்டு அரைச்சிக்கோங்க. வெந்தயத்தை தவிர கிரைண்டர் மிக்சி எதில் வேணால் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா ஊட்டிடுங்க. நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறமா மற்ற எல்லா சாமான்களையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்ங்கிறனால எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு அளவுகள் காட்டுறதுக்காக இப்படி காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைண்டரில் தாங்க அரைச்சேன். கிரைண்டரில் அரைக்கிறப்ப மாவு நல்லா வந்து எழுந்து வரும், அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. பச்சைப்பயிர்லேருந்தே அந்த ஒரு மாதிரி பொது பொதுன்னு எந்திரிச்சு வரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கடைசியாக கிரைண்டர்லேயும் 1/4 கப் தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ கையாலே இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ இந்த கலந்த மாவை நீங்கள் உடனேயே வந்து தோசையோ இல்லை பணியாரமோ ஊற்றலாம். எப்போவுமே மாவு கொஞ்சம் புளிப்பானால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஓவர் நைட் புளிக்க விட்டுறாதீங்க, இது தனித்தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நான் 1-2 மணி நேரம் கழித்து இதை பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-3 மணி நேரமாகவே புளிக்க விட்டுருந்தேங்க. மாவு வந்து ஓரளவு லைட்டாக புளிப்பு ஏறி இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், அந்த நுரக்கட்டி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பச்சைப்பயிறு போட்டிருக்கிறதுனால வரும். இப்போ இந்த அரைச்ச மாவில் பாதி மாவு மட்டும் எடுத்து பணியாரம் சுட்டுக்கப் போகிறேன். மிச்ச மாவில் நீங்கள் தோசை கூட முருகலாக ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பணியாரத்துக்கு சாமான்கள் எல்லாமே நம்ம வதக்கணும். அதுக்காக ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் அதிகமாக போட வேண்டாம். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் 1 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத பொடியாக நறுக்கினது 1/2 கப்லேருந்து 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க.
ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தாளித்த சாமான்கள், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் வந்து கேரட் ஒரு அரை கப் அளவுக்கு துருவிட்டு சேர்த்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதாக இருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஒரு கால் கப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது உங்களுக்கு மாவு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். தண்ணியாக விட்டுட்டிங்க அப்படின்னா தோசையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பணியாரமாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ நம்ம இதை பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். பணியார சுடுறதுக்கு பணியார கல்லில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. ஒரு ஒரு குழியிலையும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பணியார சட்டியை காய விடுங்க. இதில் ஒன்று முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த பணியாரத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டு தாங்க வேக வைக்கணும். ஏன்னா வந்து ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அப்படி வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு செரிமான பிரச்சனை வந்துடும். அதனால் ரொம்ப கம்மியான தீயில தான் இந்த பணியாரத்தை நீங்கள் வேக வைக்கணும். இப்போ இதை கொஞ்ச நேரம் வேக விடுங்க, வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம். இப்போ இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்திருக்குது, லைட்டாக மேலாக்கில் மாவு இருக்கிறப்ப இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா புது புதுன்னு பந்து மாதிரி இருக்கும். முக்கியமாக சொல்கிறேன், இந்த பணியாரத்தை ரொம்ப கம்மியான தீயில தாங்க வேக வைக்கணும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா உள்ளே உங்களுக்கு மாவாகவே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் எடுக்கும். நீங்கள் வேணும்னா இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க, பசங்களுக்கு அது ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து தோசையாவோ ஊத்தப்பமாவோ கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்தளவுக்கு சவந்து வேகணும். நான் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வரைக்கும் வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பணியாரத்தை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்ல ஒரு சூப்பரான அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான பச்சை பயறு கேழ்வரகு பணியாரம் காய்கறிகள் போட்டு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு சாமான்கள் வதக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மிதமான தீயில் செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம். இது ஒரு பாதி அளவு செவந்து வந்ததுக்கு அப்புறமா சட்னி நல்ல கலராக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய், அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய். நான் வந்து 9 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிளகாய் வந்து பொரிஞ்சு அந்த பபுள் மாதிரி உருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த சமயத்தில் மிளகாய் கடலைப்பருப்பு ரெண்டையுமே எடுத்துடலாம். கடலைப்பருப்பும் பொன்னிறமாக செவந்தா போதும். இப்போ இதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோலோட சேர்த்துருக்குறேன், வேணால் நீங்கள் தோலை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காய சட்னி அப்படின்னாலே சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கண்ணாடி மாதிரி வெந்திருக்குது. இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரத்தன்மையும் பெரிய வெங்காயத்தில் ஒரு இனிப்புத்தன்மையும் இருக்கும். இது ரெண்டும் சேர்றப்ப தான் இந்த சட்னியோட சுவை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நல்லா 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்து இதோடைய நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, செவக்க விட்டுறாதீங்க, இனிப்புத்தன்மையாயிடும் இந்த சட்னியில். இப்போ இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு நீ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறம் எப்படி சட்னி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த கடலைப்பருப்பையும் மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக முதல்ல பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வந்து குற குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், மிளகாய், புளி, தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி எதுவும் அதிகமாக ஊற்றலாங்க, லைட்டாக தான் தெளித்து முதல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் தேவையான அளவு சட்னிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி, மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருக்கிறத விட. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விட்டுருங்க. அப்புறமா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலைகள், மரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பில் இந்த வெங்காயம் போட்டு வதக்கி சேர்க்குறப்ப அந்த சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பணியாரம் சட்னி ரெண்டுமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.